இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பொறுமையா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் ஏதோ இந்த வீடியோ உங்களை பார்க்க வைக்கிறதுக்காக பொறுமையா பாருங்க அப்படின்னு சொல்ல வரல. இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும், அதனால பொறுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். என்னை நம்பி நீங்க இதை பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பிரபலமான பத்திரிகையை தொடர்பு கொண்ட ஒருவர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பொறியியல் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது நடந்த சம்பவத்தை கூறி அதில் சம்பந்தப்பட்டவர்களின் அடையாளங்களை மறைத்து எழுதுங்கள் என்று கோரிக்கையை முன்வைத்தார். அதன் பேரில் அவர்களுடைய அடையாளங்கள் மறைக்கப்பட்டு அந்த பிரபலமான பத்திரிகையில் இந்த சம்பவத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அது என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம். காயத்ரி. காயத்ரி கல்லூரியில் படித்து கொண்டிருந்தால் பார்ப்பவர்களை திரும்பி பார்க்க வைக்கும் அப்படி ஒரு அழகு, படிப்பிலும் கெட்டிக்காரி. காயத்ரியுடன் படித்து கொண்டிருந்த அர்ஜுன் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். அர்ஜுனின் அப்பா அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். செல்வாக்கான குடும்பம். விலை உயர்ந்த சொகுசு காரில்தான் அர்ஜுன் கல்லூரிக்கு வந்து போவான். காயத்ரி மீது அவளுடன் படிக்கும் மாணவர்கள் பல பேருக்கும் ஒரு கண் இருந்தது. ஒரு சிலர் காயத்ரிக்கு தூது அனுப்பியும் பார்த்தனர். ஆனால் காயத்ரி யாருக்கும் மசியவில்லை. அர்ஜுனுக்கும் காயத்ரி மீது ஓர் ஈர்ப்பு இருந்தது. காயத்ரியுடன் ஆரம்பத்தில் நட்பாக பழகிய அர்ஜுன் ஒரு நல்ல நாள் பார்த்து தன்னுடைய காதலை அவளிடம் சொல்லியிருக்கிறான். ஆரம்பத்தில் காதலை ஏற்க மறுத்த காயத்ரி அர்ஜுனின் தொடர் முயற்சியால் அவன் காதலுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டாள். பிறகென்ன, இரண்டு பேரும் ஒன்றாக ஊர் சுற்ற தொடங்கியிருக்கிறார்கள். அர்ஜுனிடம் கார் இருந்தது. பல இடங்களுக்கு அர்ஜுனுடன் சென்று வந்தாலும் கட்டுக்கோப்பாக வளர்க்கப்பட்ட காயத்ரி எல்லை மீறவில்லை. அர்ஜுனும் காயத்ரியை கட்டாயப்படுத்தவில்லை. அதுவே காயத்ரிக்கு அவன் மீதான காதலை அதிகப்படுத்தியிருந்தது. இரண்டு பேரும் சந்தித்து கொண்ட போதெல்லாம் செல்ஃபி எடுத்து கொண்டார்கள். நெருக்கமாக இருந்த தருணங்களில் வீடியோவும் எடுத்திருக்கிறார்கள். கல்லூரி இல்லாத நாட்களில் இரண்டு பேரும் வீடியோ காலில் பேசிக்கொண்டார்கள். சில மாதங்கள் இப்படியே போய்கொண்டிருக்க ஒரு நாள் அர்ஜுன் காயத்ரியை காரில் சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அழைத்து சென்றான். அங்கே ஒரு ரிசார்ட்டில் இரண்டு பேரும் தங்கியிருக்கிறார்கள். அங்கே அர்ஜுனின் இன்னொரு முகத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்கிறாள் காயத்ரி. அர்ஜுன் காயத்ரியிடம் தவறாக நடக்க முயல காயத்ரி அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இதனால் இரண்டு பேருக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டு அது கடும் வாக்குவாதத்தில் முடிந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் காயத்ரி கோபித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். பஸ் பிடித்து வீடு வந்து சேர்ந்த காயத்ரி தன் அறைக்கு போய் கதவை சாத்தி கொண்டு யாருக்கும் தெரியாமல் அழுதிருக்கிறாள். மனதில் உள்ள பாரம் நீங்கும் வரை அழுது தீர்த்த காயத்ரி அர்ஜுனை விட்டு பிரிந்து விடுவது என்று முடிவு செய்திருக்கிறாள். அர்ஜுனுக்கு பிரேக்கப் மெசேஜ் அனுப்பிவிட்டு இனி புதிதாக பிறந்தோம் என்கின்ற மனநிலைமையில் அடுத்த வேலையை பார்க்க தொடங்கிவிட்டாள். ஆனால் அடுத்தடுத்த அதிர்ச்சி சம்பவங்கள் அரங்கேறப்போவதை அப்போது காயத்ரி அறிந்திருக்கவில்லை. பிரேக்கப் என்கின்ற மெசேஜை பார்த்த அர்ஜுன் அடுத்த சில வினாடிகளில் காயத்ரியுடன் எடுத்துக்கொண்ட போட்டோக்களை அனுப்பியிருக்கிறான். காயத்ரியுடனான வீடியோ கால் மற்றும் ஆடியோக்களையும் அனுப்பி வைத்திருக்கிறான். காதல் முறிவால் ஏற்பட்ட விரக்தியில் செய்வதாக காயத்ரி நினைத்து கொண்டிருந்த தருணத்தில் அர்ஜுனிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது. அதில், இந்த போட்டோ வீடியோ ஆடியோவை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன், இன்டர்நெட்டில் போடுவேன் என்று மிரட்டியிருக்கிறான். அத்துடன் காயத்ரியின் போட்டோவை ஆப்களின் மூலம் நிர்வாண படமாகவும் மாற்றியிருக்கிறான். இதற்காகவே பிரத்யேகமாக ஆப்கள் இருக்கின்றன என்பது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். அந்த நிர்வாண படங்களையும் வெளியிடுவேன் என்று மிரட்டியிருக்கிறான். இவற்றையெல்லாம் செய்யாமல் இருக்க தன்னுடைய இச்சைக்கு காயத்ரி இணங்க வேண்டும் என்று நிபந்தனையும் விதித்திருக்கிறான். காயத்ரி நொறுங்கி போனாள். இப்படிப்பட்ட ஒருவனையா காதலித்தோம் என்று தாங்க முடியாத வேதனையில் கதறி அழுதிருக்கிறாள். அர்ஜுன் அவளை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் காயத்ரி தற்கொலை செய்து கொள்ளலாமா என்றெல்லாம் யோசித்திருக்கிறாள். காயத்ரியின் நடவடிக்கையில் மாற்றத்தை அறிந்த பெற்றோர் அவளிடம் இது பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் காயத்ரியோ ஒன்றும் இல்லை என்று சொல்லி சமாளித்து விட்டாள். கல்லூரியில் படிக்கும் சக மாணவர்களும் காயத்ரி எதையோ இழந்தது போல் இருப்பதை பார்த்து கவலையுடன் விசாரித்திருக்கிறார்கள். காயத்ரி அவர்களிடமும் ஏதேதோ சொல்லி சமாளித்து விட்டாள். இன்னொரு பக்கம் அர்ஜுன் காலக்கெடு விதித்து அதற்குள் தன் விருப்பத்துக்கு சம்மதிக்கவில்லை என்றால் அந்த போட்டோக்களை வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறான். காயத்ரி வகுப்பில் படித்த அகமத் என்கின்ற இன்னொரு மாணவன் படிப்பில் படுசுட்டி, தகவல் தொழில்நுட்பங்களை கையாள்வதில் கை தேர்ந்தவன், யார் வம்புக்கும் போகாதவன், ரொம்பவும் நல்ல பையன். காயத்ரி தயங்கி தயங்கி அவனிடம் அர்ஜுனுடைய டார்ச்சர் குறித்து கூறி கதறி கதறி அழுதாள். ஆரம்பத்தில் அதிர்ச்சியடைந்த அகமத் எப்படியாவது காயத்ரிக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்தான். அதற்காக காயத்ரிக்கு சில யோசனைகளை அகமத் வழங்கியிருக்கிறான். அதன்படி காயத்ரி அர்ஜுனிடம் பேசி அவனுடைய ஆசைக்கு இணங்குவதாக கூறியிருக்கிறாள். காயத்ரி திடீரென இறங்கி வந்ததில் அர்ஜுனுக்கு சந்தோஷத்தில் இருப்பு கொள்ளவில்லை. உடனடியாக ரிசார்ட்டில் அறையை புக் செய்து விட்டான். ஓர் இரவு மட்டும் தன்னுடன் தங்கினால் காயத்ரியின் போட்டோக்கள் வீடியோக்களை
அவள் கண் முன்னாடியே அழித்து விடுவதாக சொல்லியிருக்கிறான். அந்த நாளும் வந்தது. காயத்ரிக்காக அர்ஜுன் புக் செய்திருந்த அறைக்கு பக்கத்திலேயே அகமதுவும் அறை எடுத்து தங்கி கொண்டான். திட்டமிட்டபடி அர்ஜுன் அறைக்கு சென்ற காயத்ரி அவனுடைய இச்சைக்கு இணங்குவது போல பேச்சு கொடுத்து அவனை நம்ப வைத்திருக்கிறாள். அர்ஜுன் அசந்த நேரத்தில் அவனுடைய செல்போனில் ப்ளூடூத்தை ஆன் செய்திருக்கிறாள். பக்கத்து அறையில் இருந்த அகமத் தன்னிடம் இருந்த ஆப் ஒன்றை அர்ஜுனுடைய செல்போனுக்கு அனுப்ப காயத்ரி அர்ஜுனுக்கு தெரியாமல் அவன் செல்போனில் அதை தரவிறக்கம் செய்திருக்கிறாள். காயத்ரியின் அழகிலும் பேச்சிலும் சொக்கி போயிருந்த அர்ஜுனுக்கு இது எதுவுமே தெரியவில்லை. ப்ளூடூத் வழியாக குறிப்பிட்ட ஒரு ஆப்பின் துணையோடு அர்ஜுனின் செல்போனுக்குள் ஊடுருவிய அகமத் அவனுடைய செல்போனில் இருந்த கேலரியில் இருந்த அனைத்து போட்டோ மற்றும் வீடியோக்களை சுவடே இல்லாமல் அழித்து கொண்டிருந்தான். அதுவரை அர்ஜுனிடம் இணக்கமாக இருப்பது போல் நடித்து கொண்டிருந்த காயத்ரி அந்த போட்டோ வீடியோக்கள் அழிந்ததை அறிந்ததும் அவனை தள்ளிவிட்டபடி அந்த அறைக்குள்ளிருந்து விறுவிறுவென வெளியேறிவிட்டாள். காயத்ரியின் நடவடிக்கையை பார்த்து ஏமாற்றமடைந்த அர்ஜுன் அவன் செல்போனிலிருந்த காயத்ரியின் போட்டோக்களும் வீடியோக்களும் அழிந்திருப்பதை பார்த்து அதிர்ந்து போனான். காயத்ரியை தன்னுடைய வலையில் வீழ்த்தலாம் என்று நினைத்து வந்தவன் காயத்ரி வீர்த்த வலையில் விழுந்து விட்டதை உணர்ந்து நொந்து போனான். திருடனுக்கு தேல் கொட்டியது போல இருந்தது அவனுக்கு. அப்போதே அர்ஜுனிடம் சென்ற அகமத் அவனை எச்சரித்து விட்டு வந்திருக்கிறான். அதன் பிறகு காயத்ரி தற்போது நிம்மதியாக இருக்கிறாள். இந்த உண்மை சம்பவத்தை அந்த பத்திரிகையில் சொன்ன அகமத், காயத்ரிக்கு என்னால் கிடைத்த இந்த உதவி எல்லா பெண்களுக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. எனவே பெண்கள் எப்போதும் உஷாராக இருக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் மிரட்டப்பட்டால் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.